எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தோழி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, சென்னை டு மதுரை போற வழியில எத்தனை இடம் கவர் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேல்மருவத்தூர். நம்ம மேல்மருவத்தூர் வந்தாச்சு. கோயில்ல வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ உங்களுக்காக சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம போறது திருச்சி சமயபுரம். ரோட் டிராவல காமிச்சா வீடியோ பெருசா தெரியும்ல, அதனால ஷார்ட்டா காமிக்கிறேன். நம்ம போயிட்டு இருக்க டூர் எல்லாமே கொரோனா டைம்ல போயிட்டு இருக்கனால கோயிலோட ரூட் எல்லாம் கொஞ்சம் மாறி மாறி தான் விட்டுருக்காங்க. அடுத்து நம்ம பாக்குறது உச்சிப்பிள்ளையார் கோயில். நல்ல சாமியை வேண்டிக்கோங்க. அடுத்து போறது மதுரை திருப்புறம் குன்றம் கோயில். இதுதான் என்ட்ரன்ஸ் வழி, ஸ்டெப்ஸ் வழியாக போகலாம். இதுவே கொஞ்சம் ரிலாக்ஸாக ரொம்ப ஹாப்பியாக மலைப்பகுதியில் போகணும்னா நான் இன்னொரு வழி காமிக்கிறேன். வாங்க. நாங்கள் மொத்தம் 10 பேர் போனோம். செம்ம ஜாலியாக நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு இந்த வழியில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம முக்காவாசி மலை ஏறியாச்சு. அதுதான் முருகன் கோயில். உங்களுக்கு தெரியுதா, இது சிவன் கோயில் போற ரோட்டு. இந்த சைடு போனா ஒரு மசூதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அங்க தெரியுதுங்களா? இவ்வளோ நேரம் நம்ம மலைப்பகுதியில் நடந்து வந்துட்டு இருந்தோம், இப்போ ஸ்டெப்ஸ் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இங்க பாருங்க ஒரு குட்டி பையன் எவ்வளவு கியூட்ட பாய் சொல்றானு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சிவன் கோயிலுக்கு போகலாம். காசி விஸ்வநாதன் ஜீவ சமாதி. அந்த பாறையை ஒட்டி தண்ணி போது பாருங்க. அந்த தண்ணியில் வந்து ஒரு வெள்ளை மீன் இருக்கு. அந்த மீனை பார்த்தா ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம போறது அழகர் கோயில். கீழே அழகர் சாமி இருக்காங்க. அப்படியே நம்ம மலை மேலே ஏறுவோம். போகிற வழியில் அவை பாட்டி யானை பழத்துக்கான ஒரு ஸ்டோரி நீங்கள் பார்த்துருப்பீங்கள, அந்த மரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழமொழிச்சோலை முருகன் கோயில். அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தீர்த்தமாடும் இடம். நம்ம பார்க்க போகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால ஃபோன் அலோவ் பண்ணல, உள்ள வீடியோ எடுக்க முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாண்டி கோயில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு வந்தால் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு. நான் கவர் பண்ண வீடியோ மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பயணம் பக்தியோட ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது.
அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகும்போது அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.